ஹாய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரூஃபிஸ் இந்த பெட் சலூனுக்கு தான் கூப்பிட்டு போயிருக்கோம். எங்கே கூப்பிட்டு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்க பெட் 101 அங்கே தான் போயிருக்கோம். புக்கிங் பண்ணியிருந்தோம் 4 o'clock. இப்போ போனோடனே ஒரு 5 நிமிஷத்துலேயே அவன் வந்து மேலே கூப்பிட்டு போயிட்டாங்க. மேலே கூப்பிட்டு போனோடனே பார்த்தீங்கன்னா வந்து ஐயா வந்து குளிப்பாட்டி விட்டாங்க. நல்லா ஷாம்பு வேறு லெவலில் போட்டு தேய் 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 தேய்னு நல்லா தேய்ச்சி விட்டாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கிட்ட சோப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதான் சோப்பு போட்டுட்ருக்காங்க பாருங்கள். நல்லா தேய்ச்சி விட்டாங்க வேறு லெவலில். சார் வந்து நம்ம வீட்டிலலாம் வந்து குளிப்பாட்டினோன்னா உரு வர்ரு அப்படின்னு வரு. ஆனால் அங்கே போய் நல்ல பிள்ளையாட்டம் உட்காந்துருந்தாரு. அதுவே ஒரு பெரிய ஷாக் எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய் தேய்ன்னு தேய்ச்சாங்க. வேறு லெவலில் குளிப்பாட்டி விட்டாங்க. மூஞ்சிலலாம் வந்து சோப் போட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் பண்ணதே கிடையாது. ஸோ எங்களுக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது அது அலவுடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை நல்லா தேய்ச்சி 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 கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாக நானும் எப்படா குளிப்பாட்டி முடிப்பீங்க, இப்படி குளிப்பாட்டி விடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துருந்தேன். இத்தனோண்டு வாண்டே இவ்வளோ குளிப்பாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான். நல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ரஃபாலாம் ஹேண்டில் பண்ணாமல் ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நாங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை மாதிரி ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. அதுவே ஒரு பெரிய பயமாக தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிமூவ் பண்ணி அழகாக தொடச்சி விட்டு நல்லா பண்ணாங்க. உங்களுக்கு இந்த சலூன் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 300 புக்கிங் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து நாங்கள் புக் பண்ணி தான் போனோம். நிறையா கூட்டம் வந்தது. நான் வந்து ரூஃபஸை கூட்டிகிட்டு போனும்போதே பார்த்திங்கன்னா வந்து எப்படியும் ஒரு 4-5 நாய்க்குட்டியை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரை டைமு, அதுதான் ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம தலைவனுக்கு தான் பார்த்திங்கன்னா நிறைய முடி இருக்குமே. போடுறாங்க ப்ளோயரை, போடுறாங்க 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 போடுறாங்க. நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படா முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து என்னன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போனதுனால எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது அங்கே தனியாக விட்டுட்டு போகிறது. பட் ஆனால் நீங்கள் வந்து தாராளமாக இப்போ தனியாக விட்டுட்டு போகலாம். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் கொஞ்சம் பயந்து அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தேன். அலோட் கிடையாது, அது ஒரே ஒரு மைனஸ் தான். நீங்கள் வந்து உங்கள் பிச்சை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து நீங்கள் வந்து வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா 1.5 hour கிட்ட ஆகுது. ஒரு ரூஃபஸ்க்கு மட்டும் 1.5 hour ஆச்சு. பட் ஆனால் மித்த பெட்ஸ்க்கு எப்படின்னு தெரில. ஸோ அப்ராக்சிமேட்டாக 1 to 1.5 hour கிட்ட ஆகுது. ரொம்ப ப்ரொஃபஷனலாக அழகாக ஹேண்டில் பண்ணாங்க, பொறுமையாக பண்ணாங்க. எங்களுக்கு அதுவே ரொம்ப பிடிச்சது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சின்ன குட்டி நம்ம தலை தான். நாங்கள் வேறு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம். ஏன்னா இதான் அவனோட ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். பயப்படுவானா, டாக்டர்கிட்ட போக பயங்கரமாக வேணும். அதனால் இங்கே வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா தலையை வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாப்பில். நல்லா போகும்போது சரியான தூக்கம், அவ்வளோ தூக்கம் வர அளவுக்கு சூப்பராக வந்து மசாஜ் பண்ணி விட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது ஹேர் ப்ளோ ட்ரை பண்ண போகிறாங்க. ப்ளோ ட்ரை பண்ணி ஹேர் செட் பண்ண போகிறாங்க. இவருக்கு இருக்க முடியல வேறு ஹேர் செட் பண்ணுறதுக்குள்ளே நாளைக்கு ஆயிரும். அதனால் நானும் ஐயோ இதை ஆரம்பித்தாங்கன்னா எப்போ முடிப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஃபாஸ்ட்டாக சரி 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 ஒரு சீப் எடுத்து சீனாங்க. அழகாக ஹேர் ட்ரையரை போட்டாங்க, செட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்தான். இவ்வளோ அழகாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரில. அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதுவும் தலையனோட காது தான் அல்டிமேட்டாக இருந்தது. நல்லா வந்து சீவி விட்டு செட் பண்ணி விட்டாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து ட்ரிம் வேறு பண்ண ஆரம்பித்தாங்க. நாங்கள் வந்து ஹேர் ட்ரிம்மிங்கும் சொல்லியிருந்தோம், மைல்ட் ட்ரிம்மிங் தான் சொல்லியிருந்தோம். அவங்க கேட்டாங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் கட் வேணுமோ அது சொல்லிக்கலாம், மைல்டாக இல்லைனா வந்து டீப் ஹேர் கட்டு எதுனாலும் சொல்லிக்கலாம். நான் வந்து மைல்ட் ஹேர் கட் தான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து மெயினாக வந்து அவனோட பேக்கில், அவன் பாக்கடியில், அப்புறம் அவன் காது ஷேப் கொண்டுட்டு வர்றது அதெல்லாம் வந்து அழகாக பண்ணியிருந்தாங்க. ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் நீட்டாக வந்து ட்ரிம் பண்ணியிருந்தாங்க. ஹேர் ட்ரிம்மிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா வந்து கால் எல்லாமே ட்ரிம் பண்ணியிருந்தாங்க. காதும் வந்து ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கனாலே தெரியும் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் கட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு சிசர்ஸ் வச்சுருந்தாங்க, யூ ஷேப்பில் ஒரு சிசர்ஸ் வச்சுருந்தாங்க ட்ரிம் பண்ணுறதுக்கு. டெயில் எல்லாமே ட்ரிம் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெயில் கட், அதுவுமே அந்த காம்போவில் இருக்குது. பார்த்திங்கன்னா நெயில் கட் அழகாக நெயில் கட் பண்ணியிருந்தாங்க. சார் வந்து காலை தொடக்கூட விட மாட்டார். அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பிள்ளையாட்டம் காட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இயர் க்ளீனிங் வேறு சொல்லியிருந்தோம், அதுவும் வந்து அந்த காம்போவில் இருக்குது. டிபிஆர் க்ளீனிங்கு ஏதோ லிக்விட் எடுத்தாங்க, காதில் நல்லா வந்து ஆட்ட ஆட்டு நாட்டினாங்க. தலைக்கு அப்படியே தூக்கம் வந்துருச்சு, சொருகிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த எக்ஸஸ் ஹேர், அந்த ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸ் ஹேர்லாம் எடுத்து விட்டு நல்லா வந்து செட் பண்ணி விட்டுட்டு நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஆல் டன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செஷன் டைம். எவ்வளோ கிட்ட ஆகிட்டா பார்த்தீங்களா, பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள். பிஃபோர் ஆஃப்டர் க்யூட் ஆகிட்டான். இருக்கிறதுலேயே ஷாக்கிங்கான நியூஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இந்த எல்லாமே வந்து 1900 only.